முருகா சரணம். செவல் விருத்த பாடல் 8. இந்த 8வது செவல் விருத்த பாடலை குருஜி நமக்கு மாண்டு ராகத்தில் கண்டச்சாப்பு தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். வந்தார்பறிக்கும் மிண்டு வகை தண்டதரன் அப்படின்னா ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல்லையும் சேவலானது எப்படியெல்லாம் பேய் பிசாசு இவற்றையெல்லாம் அழித்து ஒழித்து கஷ்டங்களை நீக்கும் அப்படின்னு சொல்கிறார். சேவல் விருத்தங்களிலெல்லாம் கதை சொல்லுவார்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் ருத்ரசன்மனோட கதையையும் சொல்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். வந்தார் பறிக்கும் அம்மிண்டு வகை தண்டதரன் வலிய தூதுவர் பில்லி பேய் வஞ்சினால் பேதுர மகாபூதம் அஞ்சிட வாயினும் காலினாலும் பந்தாடியே மிதித்து கொட்டி வடவை செம்பவளமா அதிகாசமாய் பசும் சிறை தலமிசை தனி அயில் குமரனை பார்த்து அன்புற கூவுமாம். முருகனை பார்த்து, முருகன் எது மேலே இருக்கானாக்கா பசிய சிறை மேல் இருக்கும் பச்சை சிறகுகளை கொண்ட மயில் மேல் இருக்கிற முருகனை பார்த்து இந்த சேவல் அன்புற கூவுமாம், அன்போடு கூப்பிடுமாம். என்ன செஞ்சுட்டு கூப்பிடும் அப்படின்னு கேட்டால் இருக்கிற பேய் பிசாசுகளையெல்லாம் அழுத்தி விட்டு கால தூதர்களையெல்லாம் தன் நகத்தினால் பீத்து உதறி போட்டு அவ்வளவு அட்டகாசமாக எல்லா கெடுதல்களையும் நீக்கிட்டு முருகனை பார்த்து அன்போடு கொக்கரக்கோ என்று கூவுமா. வந்து ஆர்ப்பரிக்கும் மிண்டு வகை தண்டதரன். வந்து ஆர்ப்பரிக்கும், ஆர்ப்பரிக்கிறதுனா ரொம்ப ஆரவாரத்தோட ரொம்ப அட்டகாசத்தோட. அம்மிண்டு வகை, மிண்டுனா சின்ன சின்ன விஷமங்கள் செய்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மிண்டுனா ரொம்ப அகங்காரத்தோட மதத்தோடு வருகின்ற வலிய தூதுவர். தூதுவர்னால் இந்த இடத்துல யமதூதர்கள். இந்த யமதூதர்கள் ஒரு ஆரவாரத்தோடு வருவாளாம். அண்ட வந்து எங்களுக்கு அங்கே செய்கிற வேலையை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அகங்காரத்தோடு ஒரு கர்வத்தோடு வருவாளாம். அந்த மாதிரியாக இருக்கிற தூதுவர்கள் பில்லி பேய் வஞ்சினால் பேதுர மகாபூதம். பில்லி பேய் மற்றவர்களால் ஏவப்படுகின்ற பேய்கள் பிசாசுகள், இவற்றை வஞ்சினால் பேதுர ரொம்ப கோபத்தோடு வந்து அதெல்லாம் நடுங்கும்படியாக திகைத்து போகும்படியாக வஞ்சினால் பேதுர மகாபூதம் அஞ்சிட எப்பேற்பட்ட பூதமாக இருந்தாலும் நடுங்குமா இந்த சேவலை பார்த்து. வாயினும் காலினாலும் பந்தாடியே மிதித்து கொட்டி, காலாலையும் மூக்காலையும் அந்த பேய் பிசாசுகளையும் கால தூதர்களையும் பந்தாடுற மாதிரி அந்த மாதிரி அவர்களை கொத்தி குதறி போடுமா. வடவை செம் பவளம் மா அதிகாசமா. வடவை செம்பவளம், அதாவது அந்த வடமுகாகினி இருக்கேன் அது வந்து பவளம் மாதிரி, சாதாரண ஒரு பவளம் மாதிரி அதை கொத்தி எடுத்துடுமா. வடவை செம் பவளம் மா அதிகாசமாய் பசும் சிறை தலமிசை தனி அயில் குமரனை. பூதம் பிசாசு பேய்கள் எல்லாவற்றையும் காலாலையும் மூக்கினாலையும் பந்தாடி கொத்துகின்ற அந்த மய சேவல் அந்த வடவாகினியையே அது ஒரு சாதாரண ஒரு பவளம் மாதிரி எடுத்துன்னு வந்துருமா. அவ்வளவு வலிமை மிக்கது அந்த சேவல். அது பசும் சிறை தலமிசை தனி அயில் குமரன். பசும் சிறை பச்சை நிற சிறகுகளை உடைய மயில் மேல் அமர்ந்துள்ள தனி அயில் அந்த ஒப்பற்ற வேலை கொண்ட அந்த குமரனை
பார்த்து அன்புற கூவுமாம். அது முருகனை பார்த்து அன்புடன் கொக்கரக்கோ என்று கூவுமாம். முந்து ஆகம பலகை சங்க ஆகமத்தர் தொழ முன்பேறு முத்தி முருகன் முது கானகத்து எயினர் பண்டு ஓட அயில் கணை முனிந்தே தொடுத்த சிறுவன் சிந்தாகுலத்தை அடர் கந்தா என பரவு சித்தர்க்கு இறங்கு அருமுகன் ஜெய வெற்றிவேள் புனிதன் நளினத்தன் முடி குற்றி சேவல் திரு துவஜமே. முந்து ஆகமப்பலகை சங்க ஆகமத்தர் தொழ சங்கம், சங்கம்னா கூட்டு கூட்டம். இந்த இடத்துல வந்து சங்க ஆகமத்தர் சங்கப்பலகையில் அமரக்கூடிய அந்த அந்தனர்கள் புலவர்கள். முந்து ஆகமப்பலகை அந்த முன்னொரு காலத்தில் ஆகமப்பலகை மீது சங்கப்பலகை மீது அமர்ந்து முன்பேறு முத்தி முருகன். இதில் வந்து ருத்ரசன்மனோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறார். சங்க புலவர்களுக்குள்ள இயல்பொருள் அதிகாரத்திற்கான விளக்கம் யாரோடது சரியானதுன்னு போட்டி வந்தபோது தெய்வம் அசரீரியாக சொல்லித்து சொக்கநாதர் தோன்றி சொன்னார். அந்த ருத்ரசன்மன் என்ற வணிகர் குலத்தில் தோன்றிய பிறவி ஊமை செவிடு ஒரு குழந்தை இருக்கு. அந்த 5 வயது பையனை வந்து அந்த சங்கப்பலகையில் அமர்த்துங்கள், யாருடைய உரை தெளிவாக நன்றாக இருக்கிறதோ அப்பொழுது அவன் உடற்குறிப்பினால் நீங்கள் அதை அறிய முடியும்னு சொன்னான். அந்த ருத்ரசன்மன் வரலாற்றை இந்த இடத்துல சொல்கிறார். முந்து ஆகமப்பலகை சங்க ஆகமத்து ஆகமத்தர் தொழ அவர்கள் எல்லோரும் அந்த சங்க புலவர்கள் எல்லோரும் சங்கப்பலகையில் அமர்வித்து தொழுத முன்பேறு அந்த சங்கப்பலகையில் ஏறிய முக்தி முருகன், முக்தியை கொடுக்கக்கூடிய முருகன். ருத்ரசன்மனை வந்து முருகனாகவே தான் அருணகிரிநாதர் பாடுறார். முது கானகத்து எயினர் அந்த அடர்ந்த கானகத்தில் காட்டில் இருக்கின்ற எயினர் வேடர்குலர் பண்டு ஓட அவர்கள் பயந்து ஓடும்படியாக கணை முனிந்தே தொடுத்த சிறுவன் முருகப்பெருமான் அந்த வேடர்கள் பயந்து ஓடும்படியாக அம்பை செலுத்தினான். அந்த வள்ளியை காப்பதற்காக வள்ளி ஓலமிட்டபோது வள்ளியை காப்பதற்காக வந்த எல்லா வேடர்களையும் வேடர்களோடு போர் புரிந்தான் முருகன் என்று ஒரு கதை உண்டு. அதை இங்கே சொல்கிறார். முது கானகத்தின் எயினர் அந்த வேடர்கள் பயந்து ஓடும்படியாக கணை தொடுத்த அம்பு தொடுத்த முக்தி முருகன். அவன் சிறுவன் சிந்தாகுலத்தை அடர்கந்தா என பரவு சித்தர்க்கு இறங்கு அருமுகன். இந்த ஆறுமுகனை பார்த்து கந்தா என்று பரவினால் முதல் மயில் விருத்தத்தில் சொன்னார் இல்லையா, சுக்க துக்க சுக பேதமர வாழ்கின்ற கந்தசுவாமின்னு சொன்னார். இதில் சொல்கிறார் கந்தா என்று சொல்லும்போது இதற்கு முன்னால் இருக்கிற சேவல் விருத்தத்தில் சொன்னார் சரவண பவாங்கிற மந்திரத்தை சொல்லும் அந்த சேவல் அப்படிங்கிறார். இதில் வந்து கந்தான்னு சொன்னால் சித்தத்தில் சித்தர்களுக்கெல்லாம் சித்தத்தில் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ அந்த அடியவர்களுக்கு துன்பத்தை போக்குகின்ற சிந்தாகுலத்தை அடர் சிந்தாகுலத்தை நெருங்கி வருகின்ற மிகவும் அதிகமாக இருக்கின்ற கவலைகளை நீக்குகின்ற முருகன். அந்த முருகன் எப்போ நீக்குகிறான்னா கந்தான்னு கூப்பிட்டா வந்து நீக்கிடுவானாம். கந்தா என பரவு சித்தர்க்கு இறங்கு அருமுகன் ஜெய வெற்றிவேள் வெற்றியை தருகின்றவன் புனிதன் நளினத்தன் நளினத்தன் முடி குற்றி நளினத்தன் தான் இந்த இடத்துல பிரம்மா. பிரம்மாவுடைய தலையை குட்டி ஜெய வெற்றிவேள் அது வெற்றி புரிந்தவன் சேவல் திரு துவஜமே. அப்பேற்பட்ட முருகனுடைய துவஜத்தில்
கொடியில் இருக்கின்ற சேவலே, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். இந்த கடைசி வரிகளில் கந்தா என்று அழைக்கும் போது அந்த ஆறுமுகன் அடியார்களுடைய துன்பத்தை நீக்குகிறவன். முதல் மயில் விருத்தத்தில் சொன்னார், பழவினை களைந்து அப்படின்னார். இருவினை களைந்துன்னு இன்னொரு மயில் விருத்தத்தில் சொல்கிறார். இந்த வினைகளை போக்கி அடர்கின்ற சிந்தாகுலம், மனத்தில் நிறைகின்ற கவலைகளை நீக்குகின்றவன் அந்த கந்தன். அவனை கந்தா என்று அழைக்கும்போது அந்த ஆறுமுகன் எல்லா துன்பங்களையும் எல்லா கஷ்டங்களையும் போக்குகிறான். அவனுடைய கொடியாக இருப்பது இந்த சேவல், இந்த சேவலை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த சேவல் விருத்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்.